हाय वेलकम टू स्वेता वर्ल्ड इनकी नम्म तक्काली सांबार एप्डी सेय्यिरदुन्नु पाक्कलाम। ओरु पैन एडुत्तुकोंगा, अदुल ओरु टेबल स्पून नल्लेण्णै सेर्त्तुक्कलाम। एण्णै सूडानदुम कडुगु कल टीस्पून सेर्त्तुक्कलाम। कडुगु पोरिंजदुम ओरु पच्चै मिळगाई नाला नरुक्कि वच्चिरुक्केन, अदैयुम उळ्ळ सेर्त्तुक्कलाम। அதுகூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பேனை ஒரு மூடி வச்சு நம்ம நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா சாம்பார் தூள் போட்டிருக்கனால அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. மூடி வச்சு வேகும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வெந்துடுச்சு தக்காளி. இப்போ இதில் நம்ம சேர்க்க ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இங்கே தேங்காய் விழுது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக குறப்பரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், மிக்சி அலசி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்வேதா வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.